இன்னைக்கு நம்ம ஒரு செம்ம சூப்பரான கான்செப்ட் மூவிதான் பாக்க போறோம் புதுசா பாத்துட்டு இருக்கீங்க கொஞ்சம் ஹீரோ பிளைண்ட் எடுக்கு வந்திருக்காருக்கு வந்த பிள்ளை ஓடி வந்து ஹீரோட கையை பிடிச்சிருது ஹீரோக்கு ஒரு வித்தியாசமான நோய் இருக்கு ஒம்பளை பிள்ளைங்க தோட்டா போதும் ஆலா எரி மாலாங்கிற மாதிரி திகது திதுகு நம்ம உடம்பெல்லாம் அப்படி ரெட்டா மாறிடும் அப்படின்னு அவனோட சின்ன வயசு பிளாஷ்பேக் அமைக்கிறாங்க சின்ன வயசுல ஒரு லேடி கார்ல அவனை கூட்டு போறாங்க அவங்க யாரு என்னன்னு சொல்லல ஆனா அவங்க கொஞ்சம் வாயை முடிட்டு வா வான்னு கத்திட்டே இருக்காங்க திடீர்னு பார்த்தா இவன் உடம்பு ஃபுல்லா அலர்ஜி மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு அவங்க தான் ஒன்னும் இல்ல இருந்து உடச்சு அந்த கனவு வந்தது இப்ப துடிச்சு புடிச்சு எழுந்திருக்கிறான் அவன் கையில செக் பண்ணி பார்த்தா அவன் கையில இருக்க காயங்கள் எல்லாமே போயிட்டு இப்ப ஹீரோயினை காமிக்கிறாங்க ஹீரோயின் ஒரு கேம் கம்பெனில அனிமேஷன் ஒர்க் எல்லாம் இருக்கா இந்த சில பேருக்கு சொல்லுவாங்கல்ல ஐயோ இது தொட்டாலே விளங்காதுப்பா அப்படின்னு அந்த மாதிரி பாவம் அந்த குழந்தை அன்லக்கி நான் அன்லக்கி அப்படி ஒரு அன்லக்கி இவ பஸ் பிடிக்க வந்தா பஸ் விட்டு ஓடி சரி சைக்கிள் எடுத்துட்டு போலான்னு பார்த்தா இவ சைக்கிள் எடுக்கணும் நேரம் பங்ஷன் ஆகிடும் குட்டி குழந்தைங்களா கூட இவளை கிராஸ் பண்ணி போயிடுவாங்க இவளோட சீனியர் கால் பண்ணி எங்கிட்டயும் இருக்கு இன்டர்வியூக்கு டைம் ஆயிடுச்சு சீக்கிரம் வான்னு சொல்றாங்க இவ அதோ வந்துட்டே இருக்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வரவ எதிர்ல யாரோ ஒரு அங்கிள் வருவாங்க அவங்கள பாக்காம வருவா அவங்கள காப்பாத்த போய் இவ கீழே விழுந்து போன் போய் காவல விழுந்துரும் ரோட்ல போற கார் வேற முகத்துல தண்ணி அடிச்சிட்டு போயிடுது எல்லாம் கேட்டதும் ஒரே நேரத்துல இவளுக்கு சேர்ந்தாப்புல நடக்குது பாவம் போக வேண்டிய இன்டர்வியூக்கும் போக முடியல ஃபோன் எடுக்காம இப்ப ஹீரோட கம்பெனில காமிக்கிறாங்க

டைம் இங்க எல்லாம் ஒரு நிமிஷம் லேட்னால அலோ பண்ண மாட்டாங்க டக்குன்னு போங்குறாங்க இவளும் போயிட்டு ஆகிட்டு வர ஆனா இவளோட நேரம் தான் தெரிஞ்ச கதையாச்சு இவ நெருங்குற நேரம் அந்த கதவு க்ளோஸ் ஆகிட்டு இவ எவ்வளவு கூத்தாடி பாக்குறா இங்க ஜஸ்ட் ஒரே ஒரு செகண்ட் தாங்கிருக்க தயவு செஞ்சு கொஞ்சம் கதவை மட்டும் திறந்து விடுங்கன்னு மன்னிச்சிருங்க ஒரு செகண்ட்னாலும் இங்க தரக்கூடாதுங்கறது ரூல் அதை எங்களால மீற முடியாதுன்னு சொல்லிடுறாங்க வெளில வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பொழுமி தீக்குறா என்ன பண்றது எவ்வளவு அடிச்சு பிடிச்சி வந்து தெரியுமா ஒரு கார் கருக்கிற பயிலால வரது மேல அடிச்சு விட்டு போயிட்டாங்க எல்லாத்துக்கும் அவன்

சாமிங்க வேணும்னா அதை பாத்துட்டு கூட நான் முடிவு பண்றேன்னு சொல்லுவான் அது எங்கிட்டு இருக்கும் ஹீரோட கார் ஏத்திதான் அதுவும் நாஸ்தியா போச்சு இருந்தாலும் ஒரு கான்பிடன்ட்ல எடுக்கிற தண்ணியில விழுந்து அது மொத்தமும் நாஸ்தியா போயிட்டு ஹீரோ கண்ணு எதற்கவே எடுக்கவே இங்க பாருமா நீ விளையாடிட்டு இருக்க இடம் இது கிடையாது சரி உனக்கு எந்த ஒரு அனுபவமும் இல்ல பரவாயில்ல உன்னோட ஒர்க் ஆச்சு பெட்டரா இருக்கும்னு பார்த்தா பொறுப்பு இல்லாம அதையும் நாஸ்தி பண்ணிட்டு வந்திருக்க உனக்கு இங்க வேலை இல்லமா நீங்க இந்த கிளம்புன்னு சொல்லி திட்டி அனுப்பி விட்டுறான் பாவம் ஹீரோனுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்போ தவறி போயிடவே பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பா அவங்க அம்மா கால் பண்றாங்க இவ அழுத்துட்டு வர இருப்பா பரவாயில்ல என்னடி ரொம்ப டல்லா பேசுற கையில காசு எதுவும் இல்லையான்னு கேக்குறாங்க இவ அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா என்ன விஷயம் சொல்லுங்கன்னு கேக்குறா இல்லம்மா உங்க அப்பா ஒண்ணு நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டு இருக்காரு தயவு செஞ்சு சீக்கிரமா ஒரு பிளைண்ட் டேட்டுக்கு போயிட்டு பாய் ஃப்ரெண்ட் பிடிச்சு வச்சுக்கோ அப்பதான் நாங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்க முடியும்னு சொல்லுவாங்க இவ இருக்க கஷ்டத்துல அது ஒண்ணுதான் கேடா வைங்கம்மா போனு சொல்லி போன கட் பண்ணிடுறா இவ வேற காசு இருக்குன்னு சொல்லி போய் சொல்லிட்டா இவ கிட்ட சுத்தமா காசு இல்ல அடுத்தது என்ன பண்ண போறேன்னு தெரியலன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் அவங்க அப்பா வீடியோ அனுப்புறாரு செல்லம் உன்ட்ட காசு இருக்காடா இல்லன்னு எனக்கு தெரியும் அப்பா கொஞ்சம் காசு அம்மாக்கு தெரியாம சேர்த்து வச்சிருந்தேன் அதை உனக்கு அனுப்பி விடுற மாதிரி இப்பதிக்க வச்சு சமாளி வேணும்னா அப்பா எதனா ஏற்பாடு பண்ணி கூட அனுப்புறேன்னு சொல்லி அனுப்பி விட்டு இருக்காரு அதை பார்த்து செம்ம எமோஷனலா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டு இருப்பா ஹீரோட கம்பெனியை பத்தி கழிவு கழிவு ஊத்திட்டு இருப்பா பக்கத்துல இருக்கவரும் அதே கம்பெனியில தான் வேலை செய்றாரு எங்க சிஓ எப்படி அப்படின்ட்டு அவரும் அவர் சொந்த கம்பெனியை பத்தி திட்டிட்டு இருப்பாரு ரெண்டு பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க இவளோட ஜூஸ் அவருக்கு ஆஃபர் பண்றா அவரே ஒரு நல்ல ஜூஸ் எனக்கு கொடுத்துருக்க ஆனா உனக்கு குடுக்கறதுக்கு என்கிட்ட பெருசா எதுவும் இல்ல இந்த கிளாஸ் தான் இருக்கு உனக்கான குட் லக்கு இது குடுக்க கொடுக்கறதுக்கு வாழ்த்துக்கள்மா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அவர் அங்க இருந்து கிளம்பிட்டாரு இவளுக்கு ஒன்னும் புரியல ஒரு கிளாஸ்ல போய் எப்படியா குட் லக் வரும் சரி என்னத்தையோ சொல்லி கொடுத்தாரு வச்சுப்போமேனு சொல்லி சேஃபா வச்சுக்கிறா நெக்ஸ்ட் மார்னிங் அவங்க தம்பி கால் பண்ணி அக்கா நான் உன்னை பாக்குறதுக்காக வந்திருக்கேன் நீ இப்ப வந்து என்ன கூட்டிட்டு போறியா இல்லனா உன்னோட அக்கௌண்ட் நம்பர்ல எனக்கு தெரியும் அதை யூஸ் பண்ணி நான் எதனா லக்ஸரிஸான ஹோட்டல்ல தங்கிக்கிட்டுமா நீயே ஏன் சொல்லுன்னு கேக்குறா இவா ஐயோ என் கிட்ட இருக்கிறதே பத்து ரூபாய் அதையும் காலி பண்ணி தொலையாதரான்னு சொல்லி ரெடியாகி வரா வர வழியில அந்த மனுஷன் கொடுத்தா அந்த கண்ணாடியும் போட்டு பாக்குறா போட்டு பார்த்த உடனே அந்த உலகமே வேற வேற மாதிரி தெரியுது இவளுக்கு ஆச்சரியமா இருக்கு வேற ஏதோ பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி தொடச்சிட்டு மறுபடியும் மாற்றா மறுபடியும் பழைய மாதிரி தான் தெரியுது இது என்ன ஏதோ மிராக்ல இருக்கேன்ட்டு அதுக்குள்ள ஏதோ சர்ச் பண்ணி பாக்குறா ஒரு லெட்டர் மாதிரி இருக்கு அதுல யாரை சுத்தி கோல்டன் கலர் இந்த ஜிக்னா இருக்குல்ல அந்த ஜிக்னா தூவுன மாதிரி உங்களுக்கு தெரியுதோ அவங்களுக்கு ஏதோ லக்கு நடக்க போதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க இவன் நம்பிக்கை இல்லாம தான் பாத்துட்டு இருக்கா அதை ரெண்டு பேர் மேல அந்த மாதிரி தெரியுது அவங்க ரெண்டு பேர் ப்ரப்போஸ் பண்ணி அவங்க லவ் ஓகேவா ஆயிடுது ஒருவேளை இது உண்மையா இருக்குமோ அப்ப எனக்கு லக்கு இல்லையா சுத்தி இருக்கவங்களுக்கு தான் லக்கா எனக்கு லக்கி யார் அவங்கள காமிங்கடான்னு போது ஹீரோ கரெக்டா அந்த பக்கமா போறான் அவனை சுத்தி தான் அந்த ஜிகனா தெரியுது உடனே அவன ஃபாலோ பண்ணி பின்னாடியே வரா இருந்தாலும் என்னோட லக்குனா வேற லெவலா இருக்குமே அவன் ஏதோ ஹோட்டலுக்குள்ள போறான் இவ்வளவு அங்க விட மாட்டாங்க எப்படியோ சமாளிச்சு உள்ள வந்துட்டா ஹீரோவே மறைஞ்சு நின்னு பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பா இனிமே அப்ப எல்லாமே நம்மளுக்கு லக்கியா நடக்கும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க இருக்க பாட்டை கீழே தள்ளி விட்டுறான் அந்த சத்தம் கேட்டு ஹீரோ திரும்பி பாக்குற வெக்கப்பட்டு அங்க இருந்து ரெஸ்ட் ரூம் ஓடிட்டான் ரெஸ்ட் ரூம்க்கும் வந்தவன் பிடிச்சு திட்ட ஆரம்பிச்சுட்டான் என்ன இங்க வந்து அனிமேஷன் பண்ணிட்டு இருக்கேன் என்ன கொடுத்த வேலையை ஒழுங்காக பார்க்காம என்ன ஃபாலோ பண்ணி வந்துட்டா உனக்கு வேலை கிடைச்சிருமா ஒன்னுத்துக்குமே யூஸ் இல்லாதவ நீ அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறான் ஹீரோனுக்கு காண்டாகுது அவன் தம்பி வர ஒரு பக்கம் இன்னைக்கு அக்கா வருவாளா மாட்டாளான்னு தெரியலையே இன்னும் எவ்வளவு நேரம் இவளுக்காக போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கான் ஹீரோயின் கால் பண்ணி இன்னைக்கு என்னால் வர முடியாது நான் செம்ம பிஸி ஒருத்தர் என்ன ரொம்ப சீண்டி பார்த்துட்டான் அவனுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்காம நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு ஹீரோவை பாக்குறதுக்காக வர ஹீரோக்கு இவளை பார்க்கும் போது பல்லு விடுது ஏன்னா லிப்ட்லேயே வகிட்டு தனியா மாட்டிக்கிட்டான் ஹீரோயின் இப்ப டச் பண்ண அவ்வளவுதான் ஹீரோக்கு அலர்ஜி கிரியேட் ஆகிடும் அவனோட கதையை முடிஞ்சிடும் ஆனா ஹீரோயின்க்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது இல்ல அவன் பயந்துட்டாங்கிற ஒண்ணத்தை புடிச்சுக்கிட்டு எவ்வளவு திமிர் இருக்குண்ட உன்னால தான் எனக்கு இன்டர்வியூ போச்சு வேலை போச்சு எல்லாமே போச்சு ஆனா நீ என்னன்னா என்கிட்ட கிட்ட அவ்வளவு நெக்கலா பேசிட்டு இருக்க இப்ப நினைச்சாலும் உன் என்னால ஒரு வழி பண்ண முடியும் தெரியும்ல அப்படின்னு மிரட்டுறா ஹீரோ கதறிட்டு கிடக்கா ஐயோ ஏதோ ஆக போதுரா காப்பாத்துனா அவனோட அசிஸ்டன்ட் வேற பஸ் கதவு லாக் ஆயிருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் இப்ப ஓபன் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு இருப்பான் ஹீரோயின் ஏதோ வரைஞ்சு அவனோட மூஞ்சில ஒட்டி விட்டுற ஸ்டிக்கி நோட்ஸ் வச்சு ஆனா ஹீரோக்கு இதுவும் அலர்ஜி

பண்ணிருக்காவ அப்படின்னு சொல்லி கோவத்துல இருக்கான் இவர ஹீரோட ஃப்ரெண்ட் வச்சுப்போம் பரவாயில்ல பாக்குறதுக்கு அப்படியே உன்ன மாதிரியே அழகா வரைஞ்சு விட்டுருக்கா இருக்கா இத பத்திரமா அவன் ஞாபகமா வச்சுக்கோன்னு சொல்லி அங்க இருக்க மிரர்ல ஒட்டி விட்டு போயிடுவான் ஹீரோக்கு இப்ப புரியாத புதிரா இருக்கு எப்படி அவ தொட்டப்ப நம்மளுக்கு அலர்ஜியே வரலன்னு இவன் ஒரு விபத்தையே ஏற்படுத்திடுவான் இவனுக்கு அலர்ஜி வந்தப்ப அதுக்கப்புறம் இவன் ஹாஸ்பிட்டல்ல வச்சிருப்பாங்க ஹாஸ்பிடல்ல ஒரு நர்ஸ் தொட வந்தா கூட ஐயோ என்ன தொடாதீங்க எனக்கு அலர்ஜி ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே மயக்க போட்டு விழுந்துடுறான் அவங்க அப்பா டாக்டர் கிட்ட கேக்குறாங்க என்னதான் ஆச்சு என் பையனுக்குன்னதுக்கு உங்க பையனுக்கு ஒரு ரேரான அலர்ஜி வந்திருக்கு யாருன்னா அவனை தொட்டாலே போதும் அதுக்கப்புறம் அவனோட அலர்ஜி ரொம்ப சிவியர் ஆகிடும் யாரையும் தொட விடாம பாத்துக்கோங்கன்னு சொல்லியிருப்பாங்க ஹீரோ இப்ப அதை யோசிச்சு பாத்துட்டு இருக்கான் இங்க ஹீரோயின் அவங்க தம்பி கிட்ட அந்த சீனியர் அக்கா கூட தான் இவ அந்த ரூமை ஷேர் பண்ணிருக்கா இந்த ரூம்ல என்னோட சீனியர் வருவாங்கடா அவங்களுக்கு கூட நீ இருக்கிறது தெரிய கூடாது அவங்கள பார்த்தாலே நீ ஓடி போய் மறைஞ்சிக்கோ தெரிஞ்சிச்சு நம்ம ரெண்டு பேரும் வெளியில போகணும் வரும் கொஞ்சம் பாத்து இருந்து கூடான்னு சொல்லுவா அவன் என்ன என்ன ஒன்னு மாதிரி நினைச்சியா நான் டப்பிங் ஆர்டிஸ்டா வேலை பார்த்துட்டு இருக்கேன் அந்த வேலைக்காக நான் கண்டிப்பா பகல் ஃபுல்லா வெளியில தான் இருப்பேன் அப்ப அப்பதான் வீட்டுக்கு வருவேன் உனக்கு ஒரு வேலை இல்ல பாய் ஃப்ரெண்ட் இல்ல ஒண்ணும் இல்ல ஆனா நீ என்ன சொல்லிட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சிட்டு இருப்பாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹவுஸ் ஓனர் வராரு ஹவுஸ் ஓனர் மாசத்துக்கு ஒரு தடவை வாடகை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருப்பாரு இவளுக்கு சங்கடமா இருக்கும் ஆனா இன்னைக்கும் வந்திருக்காரு என்ன சரி அவ்வளவு இன்க்ரீஸ் பண்ண போறீங்கன்னு கேட்ட வாடகை இன்க்ரீஸ் பண்ணலாம் வரலமா சும்மா இந்த பக்கமா வந்த பாத்துட்டு போக வந்தங்கிற மாதிரி சொல்றாரு இவளுக்கு செம்ம சந்தோஷமா இருக்கு இவளோட ஃபோன் அந்த பள்ளத்தாக்குல விழுந்துச்சுல அதனால நொறுங்க போச்சு எடுத்துட்டு போயிட்டு கடையில கொடுத்தா ஜஸ்ட் கிளாஸ் மட்டும் தான் உடஞ்சிருக்கு உள்ள எல்லாம் போன் பக்கவா இருக்கு பெருசா இதுக்கு செலவாவாதுங்கிறாங்க ஐயோ நம்மளோட நேரத்துக்கு புது போனே வாங்கணுங்கிற அளவுக்கு யோசிச்சோம் ஆனா இவங்க என்ன இப்படி சொல்லிட்டு இருக்காங்க ஒருவேளை உண்மையாவே அவர் சொன்ன மாதிரி நம்மளுக்கு எல்லாமே லக்கியா மாறிடுச்சோ இல்லன்னா நேத்து ஈரோட முகத்துல கை வச்சோமே அதனால இந்த அளவுக்கு லக்கியா இருக்கான்னு சொல்லி யோசிச்சு அந்த அக்காக்கு கால் பண்றா சீனியர் அக்கா எனக்கு ஒரு லக்கு கடிச்சிருக்கு ஒரு கிளாஸ் கடிச்சுதா அதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்துச்சுன்னு எல்லாமே சொல்றா அந்த அக்கா காமிக்காத எழுதி எழுதி பாவம் குழந்தைக்கு பைத்தியமே புடிச்சிச்சு போல என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணி விட்டுறாங்க ஹீரோ வர வரதுக்குள்ள அவனோட ஆபீஸ் ரூம் எல்லாம் கிளீனா இருக்கணும் ஆனா இந்த அக்கா கிளீனர் லேடி கிட்ட சொல்ல மறந்துட்டாங்க அவங்க வேற திடீர்னு வரவே இல்ல எவ்வளவு கால் பண்ணாலும் எடுக்கவே இல்ல அதனால அங்க இருக்க ஒரு ஹெட் என்னமா திடீர்னு வந்து இப்படி சொல்ற அவ்வளவுதான் பாஸ் வந்தாருன்னா உன் தான் கண்டோம் இது நீ பாத்துக்க வேண்டிய டிபார்ட்மெண்ட் தானே இப்போ எல்லாமே முடிஞ்சு போச்சு எதுவும் பண்ண முடியாதுங்கிறாங்க இந்த அக்காவுக்கு திடீர்னு போய் யாரு தேடுறதுன்னு தெரியல ஹீரோ எனக்கு கூப்பிட்டு நான் உன்னோட அக்கா தானே தயவு செஞ்சு எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணி இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் நீ க்ளீனர் லேடியா அங்க சும்மா ஒரு நடிப்பு நடிச்சா போதும் அதுக்கப்புறம் எப்படி நாளைக்கு நான் சமாளிச்சிருவேன் நீ இந்த ஹெல்ப் பண்றதுக்கு அவருக்கு நானே ரெண்ட் கூட பே பண்ணிடுறேன் ப்ளீஸ் ப்ளீஸ் என் பாசுக்கு தெரிஞ்ச என்னை வேலை விட்டு தூக்கிடுவாண்டின்னு சொல்லி ஹீரோவோட பேர் சொல்றாங்க அவன் பேரு கேட்டுதான் ஐயோ அந்த விளங்காதவனா அவனுக்கு எல்லாம் என்னால வேலை பார்க்க முடியாது அவனுக்கு என்ன கண்ணாலே ஆகுதுன்னு சொல்லி அங்க இருந்து போவா அந்த அக்கா கால பிடிச்சிட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க பிளீஸ்க்கு ஒரு அக்காவா நான் வேற இருந்தா கேட்டிருக்கேனா இந்த ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணிட்டு போடா சொல்லான்னு கேட்கவே ஹீரோன் சரி இந்த அளவுக்கு கெஞ்சிருங்க உங்களுக்காக வேணா ஹெல்ப் பண்ணலாம் தப்பு இல்லைன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறான் இவ்வளவு ரெடி ஆகிட்டு கிளீன் பண்ணலான்னு போனா ஆல்ரெடி அந்த இடம் பளிங்குக்கள் மாதிரி கிளீனா தான் இருக்கு இருந்தாலும் ஹீரோவுக்கு ரெகுலரா தொடச்சு கிளீன் பண்ணி வைக்கணும் போல

ஐயோ பொண்ணு போய் பண்ணனு கேக்குறாங்க சாரி நான் தப்பா சொல்லிட்டேன் கிளீனிங்கு இவங்க கிட்ட ஒரு பையன் தான் வேலைக்கு இருந்தான் அந்த பையன் தான் வரல வாச பொறுத்து மட்டும் பொண்ணுங்கிற இடமே அங்க வரக்கூடாது பையன் தானே அவரோட திங்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணுங்கிறது ரூல் ஏமா இப்படி மாத்தி பண்ணிட்டு அவ்வளவுதான் வாசம் வந்தாருன்னா நம்ம செத்துட்டோன்னு இதுக்கும் பயந்துட்டு இருக்காங்க ஒரு வழியா கஷ்டப்பட்டு அந்த ரூபாய் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டா ஈரோ வர சத்தம் கேட்டோன்னு அங்க இருந்து எழுந்து விடுவா இவ தலையில ஒரே ஒரு இறகு இருக்கும் அந்த இறகு கீழே விழுந்துரும் வந்தவன் அதை பார்த்தவன் ஜஸ்ட் கையால எல்லாம் எடுத்து போடல அதுக்கு கூட ஒரு கிளவுஸ் போட்டு எடுத்து போட்டு அதுக்கப்புறம் கையை சானிடைஸ் தான் பண்ணுவான் போனோமா அங்கதான் ஹீரோயின் வேற ஒளிஞ்சு கிடக்கா ஹீரோயினுக்கு ஹீரோவை தொட்டாலே ஏதோ ஒரு குட் லக் நடக்கிற மாதிரி ஒரு நினப்பு அதனால இவனை லைட்டா தொட்டுப்போம் அப்பதான் நம்மளுக்கு இன்னும் நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி தொடலான்னு வருவா அதுக்குள்ள அங்க யாரோ ஒருத்தர் வராங்க பார்த்தா ஹீரோயினோட தம்பி இவன் இந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் வேலை எல்லாம் இப்போ இப்ப கம்பெனி ஒரு கேமிங் கம்பெனி அந்த கேம்ல சில பல வாய்ஸ் தேவைப்படுது அதுக்கு டப்பிங் குடுக்கறதுக்காக தான் இவன் வந்திருக்கான் ஹீரோவும் சரி ஓகே இப்ப அவங்க வேலையை பெஸ்டா பண்ணுங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான் ஹீரோயின் வேற சும்மா இல்லாம குனிஞ்சு தன்னோட தம்பியை பார்த்துட்டு இருக்கா தம்பியை நோட் பண்ணிட்டான் நம்ம அக்கா இங்க

கிளீன் பண்ண தான் வந்த மத்தபடி வேற ஒண்ணும் இல்லன்னு சொல்லுவா ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட் கூப்பிட்டு இதுக்கு மேல இந்த பொண்ணை எங்கயும் அனுப்பக்கூடாது இந்த ரூம்ல பூட்டி வைங்க இன் கேஸ் எனக்கு எதனா ஆச்சுன்னா இந்த பொண்ணு சும்மா விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டே மயக்க மட்டும் விழுந்துறான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறாங்க டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு மேல ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு ஹீரோட ஃப்ரெண்ட் என்னப்பா பேசிட்டு இருக்க எதனா பண்ணு என் ஃப்ரெண்ட காப்பாத்து அவ்வளவுதானா பொட்டுன்னு போய் சேர்ந்துட்டானு கேட்டுட்டு இருப்பாரு டாக்டர் தம்பி நீங்க நடிச்சது போதோ கொஞ்சம் எழுந்து உட்காருங்களா உங்களுக்கு ஒண்ணுமே ஆகல நல்லாதான் இருக்கீங்க மயக்கம் கூட போடல எழுந்துருங்க ஹீரோ எழுந்து உட்காரு அவனுக்கு நம்ப கூட முடியல இல்ல பாண்டி எதிர்பார்க்கிற மாதிரி அந்த அலர்ஜி எதுவுமே இப்ப உனக்கு வரலன்னு சொல்லி தனியா கூட்டு போய் பேசுறாங்க இந்த அலர்ஜி உனக்கு பத்து வருஷமா இருக்கு அதனால நீ உங்க அப்பா கூட கூட இத்தனை வருஷம் சண்டை தான் போட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த பிளாஷ் பேக்கு போறாங்க ஹீரோ கேமிங் கம்பெனி அவனோட சொந்த ஆசைக்காக நடத்திட்டு இருக்கான் ஆனா அவங்க அப்பாவுக்கு அந்த கம்பெனி அவன் நடத்தது சுத்தமா பிடிக்கவே இல்ல இவங்களோட ஃபேமிலி பிசினஸ் ரன் தான் அவரோட ஆசை ஆனா ஹீரோ அதுக்கு ஒத்துக்க மாட்டான் நான் சொல்றேன் எதுக்குமே நீ சரிப்பட்டு வரமாட்ட சரி ஒரு கல்யாணம் பண்ணி அடுத்த நம்ம குடும்பத்தோட வாரிசாச்சு குடுப்பேன்னு பார்த்தா அதுக்கும் நீ ஒத்துக்க மாட்டே ஒழுங்கா எல்லாத்தையும் மூட்டை முடிச்சு கட்டி வச்சுட்டு குடும்பத்தோடு வந்து சேர்ந்து ஃபேமிலி பிஸ்னஸ் ரன் பண்ண பாரு அப்படின்னு சொல்லுவாரு ஹீரோ அப்பா அப்படிலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லுவான் அப்ப கரெக்டா ஹீரோட ஸ்டெப் மாம் வராங்க ஹீரோக்கு அவங்க அப்பாக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்கிறது இப்பதான் தெரியும் அவங்க எங்க எப்ப பாரு குழந்தைங்க கிட்ட இப்படி கத்திட்டே இருக்கீங்க எப்படி பேசணும்னு கூட உங்களுக்கு தெரியாதானு அவங்க அப்பா கிட்ட சொல்லுவாங்க ஹீரோ இவங்க எதுக்கு இங்க இருக்காங்க யாரு கேட்டு இவங்க இங்க வந்தாங்கன்னு எதுக்கு அவன் பொண்டாட்டிடா என் கூட இல்லாம எங்க இருப்பா உன்னோட அம்மா அவ தான் ஒழுங்கா அவளை அம்மானு கூப்பிட்டு பழகுன்னு சொல்றாங்க ஹீரோ எங்க அம்மா செத்து போயிட்டாங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க நூறு கல்யாணம் கூட பண்ணுவீங்க போர் வர எல்லாரும் இல்லையா அம்மாவை கூப்பிட முடியாதுன்னு சொன்னதும் அவங்க அப்பா கோவம் அங்க இருக்க ஹாட் வாட்டர் எடுத்து ஹீரோட முகத்துல ஊத்தி விட்டுறாங்க சித்தி இப்போதைக்கு நல்லவங்களா தான் தெரியுறாங்க குழந்தை முகத்துல ஹாட் வாட்டர் ஊத்திருக்கீங்க அறிவில்லை அவங்களுக்குன்னு அவங்க தொடச்சு விட்டுட்டு இருக்காங்க ஈரோக்கு தான் லேடீஸ் கைப்பட்டாலே ஆகாதுல்ல உடனே அவங்கள தட்டி விட்டு எனக்கு உங்களோட கேரம் தேவையில்ல நீங்க என்ன பாத்துக்கணுங்கிற அவசியமும் இல்ல எனக்கு மூச்சு விட முடியலன்னு சொல்லிட்டு அங்க வந்து ஓடிட்டான் வெளியில வந்து இவனுக்கு ரொம்ப முடியாம ஆகிட்டு டாக்டர் இப்ப என்ன சொல்றாங்கன்னா எல்லாமே இது உன்னோட மென்ட்டல் ப்ரஷர்னால தான் அவங்க தொடுறாங்கங்கிறத நீ மென்ட்லியும் உணர்ற அதனால தான் உனக்கு இப்படி ஒரு அலர்ஜி கிரியேட் ஆகுது நீ தான் உன்னோட மனசை கட்டுப்படுத்திக்கணும் அப்பதான் இந்த அலர்ஜியை உன்னை விட்டு போக வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் கொடுக்குறாரு ஹீரோயினை வேற ரூம்ல லாக் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க அந்த அக்கா வந்து வீடியோ கால் பண்றாங்க வேற வழி இல்லடி அவங்களா வந்து விட்டா மட்டும்தான் நீ வெளியில வர முடியும் எங்க சார ரூமுக்கு எந்த ஒரு பொண்ணும் வரக்கூடாதுன்னு ஒரு ரூலே இருக்கு அந்த ரூலை இப்ப நீ பிரேக் பண்ணிட்டு உன் அடிச்சு வச்சிருக்கேங்க கண்டிப்பா வந்து என்ன பண்ண போறானுங்கன்னே தெரியல பயமா இருக்குன்னு சொல்லி அவங்க கொஞ்சம் ஏத்தி விட இவளுக்கு அள்ளு விட்டுருச்சு அந்த ரூம்குள்ளேயே வரக்கூடாது ஆனா மேடம் கேஸே கொடுத்துருக்காங்க இதுக்கு மேலே இங்க இந்த உயிருக்கே உத்தரவாதம் இருக்காதுன்னு மேல இருந்து குதிக்கலான்னு பாக்குறா ஆனா இருபத்தஞ்சாவது மாடியில இருக்கா தப்பிக்க ஒரு கூட வாய்ப்பு நல்லாவே புரியுது ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க ஹீரோவும் கம்பெனிக்கு வந்துட்டான் ஹீரோயின் போர் அடிக்குதேன்னு சொல்லி அழகா டிராயிங் பண்ணிட்டு இருப்பா ஹீரோ வந்து அந்த பேனாவை பாக்கெட்லயே போட்டுட்டு அங்கிருந்து நகண்டு போயிட்டா அந்த சீனியர் அக்கா இங்க பாருங்க சார் என்னோட மிஸ்டேக் தான் கிளினிக் இன்னைக்கு யாரும் வரலன்னு சொல்லி நான்தான் தான் என்னோட ஃப்ரெண்ட வர வச்சேன் ஆனா இவ்வளவு பெரிய தப்பா ஆகும் நான் எதிர்பார்க்கல அதனால ஏ மேல தப்பு இருக்குன்னா நானே வேலை விட்டு போயிடுறேன் சொல்லுவாங்க ஹீரோயின் இல்ல இல்ல அந்த அக்கா மேல எந்த தப்புமே இல்ல எனக்கு இந்த கேமிங் கம்பெனில எப்படின்னா ஒரு வேலை வாங்கணும்னு ஆசை அதனால நான் தான் அந்த அக்கா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணேன் நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால என்னோட திறமையை நீங்க பாக்காம விட்டுட்டீங்க எனக்கு ஒரு பெஸ்ட் அனிமேட்டரா வரணுன்றது ஆசை தான் அதுக்கு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் கேக்குறா ஆனா ஹீரோ இப்பதிக் எதுவுமே சொல்ல அந்த அக்கா பண்ண தப்புக்காக அந்த அக்காவோட வேலையில இருந்து அவங்கள ரிசெப்சனிஸ்டா மாத்திட்டாங்க என்னால அந்த அக்கா கீரன் மேல கோவம் இல்ல என்னோட தப்பு தான் தேவையில்லாம இந்த விஷயத்துல ஒண்ணு நான் இழுத்து விட்டு இருக்க கூடாது நீ அப்பயே அவ்வளவு சொன்ன நான் கேட்கல உனக்கு கிடைக்க இருந்த வேலையும் என்னால போயிடுச்சுல அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேக்குறாங்க ஹீரோயின் அதெல்லாம் கவலை இல்லக்கா இந்த வேலை இல்லன்னா என்ன நான் கண்டிப்பா வேற வேலை தேடிப்பேன் நீங்க உங்களோட ஒர்க்க பாத்துக்கோங்கன்னு சொல்லி நல்லா பேசிட்டு அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு வரா தம்பிக்கார என்ன நீ என்ன பண்ணிருந்த டிரெஸ்க்கு கடையில உனக்கு வேலை வட்டி கிடையாது நீ எதுக்கு அந்த கம்பெனிக்கு போன அப்படின்னு ஈரன் இப்ப உனக்கு விளக்கம் கொடுக்கல எனக்கு நேரம் இல்ல நானே கொலகாண்டுல இருக்கேன் தேவையில்லாம இன்னும் எதனா பேசி வாங்கி கட்டிக்காதுன்னு சொல்லி திட்டி விட்டுறா ஈரோட அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட நான் தான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்ல மறந்துட்டேன் அன்னைக்கு உண்மையாவே நம்ம லேட்டா போன அவசரத்துல நம்மளாலதான் அந்த பொண்ணு அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியாம போச்சு எல்லாமே பாயிலா போச்சு இங்க இருந்து அந்த விஷயத்த அப்ப சொல்லியிருந்தா நீங்க திட்டுவீங்களும் தான் நான் சொல்லல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதனால அந்த பொண்ணுல நான் தப்பா நினைச்சேன் நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லிருக்கணும்ல இப்ப உன்னால அந்த பொண்ணு மேல எனக்கு ஒரு பேட் இம்ப்ரெஷன் தான கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி திட்டுறான் வீட்டுக்கு போயிட்டு ஹீரோயின் வரைஞ்சு வச்சிருப்பாள் அந்த ஸ்டிக்கி நோட்டை பார்த்து தேவையில்லாம நான் தான் ரொம்ப அவசரப்பட்டுட்டேன்னு நினைக்கிறேன் ஆனா நம்ம விலகி இருக்கிறது தான் பெட்டர்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இவனுக்கு ஒரு கார்டு கிடைக்குது அதாவது இந்த மாதிரி அலர்ஜி அதிகமா இருக்கவங்களை ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு டாக்டரோட இன்ஃபர்மேஷன் அவருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு மீட் பண்ணு அந்த பொண்ணு என்ன டச் பண்ண ஆனா எனக்கு வந்து அலர்ஜி கிரியேட் ஆகல இது என்ன ரீசனா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான் அவரு இன் கேஸ்

ஒருங்க சொல்ற வேலையை மட்டும் செய்ப்போம் சொல்லி அனுப்பி வைப்பாங்க இவ பதட்டமா அங்க இருந்து கிளம்புவா அங்க இருக்க லேடர்ல அழுக்கு தண்ணி வச்சு தொடச்சிட்டு இருப்பாங்க அதெல்லாம் கீழே விழுந்து அந்த இடமே கொஞ்சம் கலாபரையா இந்த இடத்த பத்து நிமிஷத்துக்குள்ள கிளீன் பண்ணு இல்லைன்னா ஒரு பார்த்து தரமாட்ட பாருன்னு அதுக்கும் கத்தி விட்டு அங்க இருந்து போயிடுறாங்க ஈரா பார்த்து சிரிச்சிட்டு இருப்பா அவங்க அசிஸ்டன்ட் ஆமா சார் அன்லக்கின்னு யாரு கேட்டா இந்த பொண்ணுதான் சொல்லுவாங்க அந்த பொண்ணு கை வைக்கிற எல்லாமே விளங்காம போயிடும் அந்த பொண்ணு இன்டர்வியூல சொன்னது எல்லாமே உண்மைதான் இருக்க எல்லா கெட்டதும் அவளுக்கு தான் நடக்குமா ரொம்ப பாவம் இல்லைன்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க மழை இருட்டிட்டு வருது ஹீரோட அசிஸ்டன்ட் பாஸ் நம்ம வேணா கிளம்பலாமான்னு திரும்பி பார்த்து ஹீரோவு காணோம் மழை பெய்து அந்த மழையில கூட கடமை தவற மாட்டேன்னு சொல்லி அந்த இடத்த மழை தண்ணியே க்ளீன் பண்ணிட்டு இருக்கா ஹீரோ தான் வந்து கொடை பிடிக்கிறான் என்னோட வாழ்க்கையில கிடைச்ச லக்கி பர்சன் வந்துட்டாருடான்னு பாப்பா ஹீரோ அதுக்குள்ள கொடைய மறைச்சு வச்சுக்கிறான் இவ அவ்வளவுதானே ஏதோ வந்துருச்சு கூடவே பேர் லக்கும் இப்போ எதுக்கு வந்திருக்கான்னு தெரியலேன்னு என்ன விஷயம் என்ன பாக்குறதுக்காக வந்திருக்கீங்களான்னு கேக்குறா ஹீரோ உன்ன பாக்குறதுக்காக வரல அன்னைக்கு ஆபீஸ் ரூம்ல இருந்து ஒரு பேனை அவனை திருடிட்டு வந்துட்டு அதை வாங்கிட்டு போகதான் வந்து என் பேனை கூட்டுன்னு கேக்குறான் ஹீரோ என் கிட்ட போய் என்ன பேனா இருக்க போகுதுன்னு சொல்லி பேக்கெட்ல கை கையில வச்சு அந்த பேனை ஆல்ரெடி உடஞ்சு சுக்குநூறா போயிட்டு ஐயோ உடஞ்சிருக்கு நான் வேணும்னு கொண்டு வரல ஏதோ பதட்டத்துல எடுத்து போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் இது ரெடி பண்ணி எவ்வளவு ஆகும்னு சொல்லுங்க நான் வேணா ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லுவா ஹீரோ இதை ரெடி பண்ண வாய்ப்பே இல்ல தங்கத்துனால செய்யப்பட்ட பேனா அதுவும் ஹேண்ட்மேட் அவ்வளவு ஈஸியா கிடைக்கக்கூடிய இடத்துல இருந்தாலும் நாங்க வாங்கலன்னு சொல்லுவா டே பேனாவ தங்கத்துல வச்சு என்னடா பண்ண போறீங்க இப்போ இதுக்கு நான் எப்படி சார் உங்களுக்கு காம்பன்சேட் பண்றதுன்னு கேக்குறா ஒன்னும் இல்ல நூறு நாள் என்னோட கம்பெனில வந்து வேலை பாரு அதுவே இதுக்கு சரிப்பட்டு வந்துரும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா ஹீரோயின் உங்க கம்பெனி இல்லையா உண்மையாதான் கூப்பிடுறீங்களா

விட்டு மூவ் ஆகி போயாகணும் ஆகணும் எல்லாம் இந்த மாதிரி நம்மளால நொந்து கட்டிக்க முடியாது மானம் கட்ட பொழப்பா இருக்கேன்னு புலம்பிட்டு இருப்பான் அந்த ஆக்கள ஒரு ஆன்ட்டி வர போவாங்க இவனை மேலே கிளி பார்த்து ஒரு மாதிரி இட குடுமா பாக்குறாங்க ஐயோ ஆன்ட்டி நீங்க பாக்குற மாதிரி இல்ல ஆண்டி நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கிறான் அந்த ஆன்ட்டி அவங்க நாய்கிட்ட இந்த மாதிரி போறவங்க கிட்டலாம் எல்லாம் பேசாத பாரு ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஆளே வித்தியாசமா கிடைக்கும் பொம்பளைங்க வெளில சேஃபா நடமாட கூட முடியலப்பான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க ஹீரோயின் கம்பெனிக்கும் வந்துட்டா ரிசப்ஷன்ல பார்த்தா இவளோட ஃப்ரெண்ட் அந்த அக்கா இல்ல வேற ஒரு பொண்ணு இருக்கா எங்க மாதிரி என்னோட சீனியர் அக்கா காணும் கேட்டா அவங்களுக்கு ஒர்க்கிங் ஹவர்ஸ் முடிஞ்சு போச்சு அதனால ரெஸ்ட் எடுக்க வீட்டுக்கு போயிருக்காங்க ஈரனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு ஐயோ தம்பி மாட்டி பானேன்னு சொல்லி கால் பண்றா அதுக்குள்ள ஈரோட அசிஸ்டன்ட் அங்க வந்துடுறாரு மேடம் அவர் தான் ஆல்ரெடி சொன்னார்ல ஒரு நிமிஷம் லேட் ஆனாலும் உங்க சேலரி டபுளா பிடிப்பேன் இப்போ இங்க நின்று டைம் வேஸ்ட் பண்ண போறீங்களா வாங்க போலன்னு அங்க வந்து கூப்பிட்டு போயிறாங்க ஆனா இவரை பார்த்து எதுக்கு அந்த ரிசப்ஷன்ல அந்த பொண்ணு ஒளியுதுன்னு தெரியல அவர் மேல இந்த பொண்ணுக்கு ஒரு கிரஷ் இருக்கு போல ஹீரோயினுக்கு ஹீரோ ரூம் போகவே பயமா இருக்கு அவர்தான் பிடிச்சு உள்ள தள்ளி விடுறாரு போங்க பாத்துக்கலாம் என்ன பெய்யா பிசாசான்னு ஹீரோயின் போய்ட்டு என்ன சார் வேலை நீங்க இன்னும்

ஹை டெம்பரேச்சர்ல தான் இருக்கணும் சோஃபா கவர் உட்பட ரொம்பவும் ஹை டெம்பரேச்சர்ல இருக்க வாட்டர்ல மட்டும் தான் வாஷ் பண்ணணும் எவ்ரி பிப்டீன் மினிட்ஸ்க்கு ஒன் டைம் அந்த ரூம் ஃபுல்லா சானிடைஸ் பண்ணனும் அப்படி இப்படி நான் அவன் பாட்டு லிஸ்ட் போட்டு சொல்லிட்டே இருக்கேன் ஹீரோ மூச்சே வாங்குது என்னடா இது எழுதுறதுக்கே மூச்சு வாங்குது எப்படி இவ்வளவு வேலைய நான் தனியா பாப்பேங்கிறா ஹீரோ இன் கேஸ் உன்னோட ஒரே ஒரு முடியை நான் கீழே பார்த்தேன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் இந்த எல்லா வேலையுமே நீ மறுபடியும் பண்ண வேண்டியதா இருக்கும் இருந்துக்கோமா இதுக்கு மேல வேற எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு அங்க வந்து கிளம்பிட்டான் ஹீரோயின் காண்டா கட்டிட்டு இருக்க அவன் பாட்டு சிரிச்சுக்கிட்டே தான் போறான் கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் பார்த்து முடிக்கிறா இடிப்பெலுமே உடஞ்சு போச்சு இந்த ஆள் நம்மள டார்ச்சர் பண்றதுக்குன்னு இங்க கூட்டிட்டு வந்திருக்கா போல ஆனா இது ஒரு நல்ல வாய்ப்பு தானே அவன் கூட நம்ம க்ளோஸ் ஆகிறதுக்கு ஹீரோயினை பொறுத்த மட்டும் எப்படின்னா அவ போடுற அந்த கண்ணாடியில யாரை சுத்தி கோல்டன் ஸ்பார்க்கிள்ஸா காட்டுது அதாவது அந்த ஜிகினா காட்டுதோ அவங்க இவ கூட இருந்தாங்கன்னா இவ லைஃப் ஃபுல்லாவே லக்கியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த லெட்டர்ல எழுதிருக்கும் அதனாலதான் இவ பார்க்கும் போது ஹீரோக்கு மட்டும்தான் மெயினா தெரியுது இவளோட வாழ்க்கையோட லக்கி சாம்பா ஹீரோவை பார்க்கறா அதுக்காக தான் ஹீரோ கூட எப்படின்னா க்ளோஸ் ஆகணும்னு யோசிக்கிறா கிளம்பி ஒரு பக்கம் இதுக்கு மேலே இங்க இருந்தா அவ்வளவுதான் நம்ம பழுப்பு சிரிப்பா சிரிச்சிடும் நம்மளே டீசென்டா கிளம்பிடணும்னு சொல்லி பேக் பண்ணிட்டு இருப்பான் அந்த ரூம் கேர வர மாதிரி இருக்கணும்னு கட்டில் கடியில போய் ஒளிஞ்சுக்கிட்டான் இந்த ரூம்ல இருக்க கெட்ட ஆண்மக்கள் எல்லாம் வெளியில போகணும்னு கையில் ஏதோ ஒரு ஸ்ப்ரேவை கொண்டு வந்து அவனோட மூஞ்சில அடிச்சு விட்டுறாங்க பாவம் மூஞ்செல்லாம் அவனுக்கு எரியுது என்னத்த அடிச்சாங்கன்னு தெரியல ஹீரோட அசிஸ்டன்ட் ஏதோ ஒரு டாக்குமெண்ட் வாங்குறதுக்காக ரிசப்ஷனுக்கு வராரு மறுபடியும் அவரை பார்த்து ஒளியா இப்போ கரெக்டா முகத்தை பார்த்ததும் சர்பிரைஸ் உங்களுக்கு நான் சர்பிரைஸ் கொடுக்கறதுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்திருக்க சீனியர் சொல்றா இந்த பிள்ளைக்கு இவர் சீனியர் இவர் இருக்கு நல்லா தெரியும் போல நீ அப்ராட்ல தானே இருக்கணும் நீ எதுக்கு இங்க வந்த நீங்க வேலைக்கு வர வேண்டிய ஆளே இல்ல ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பு இப்ப நான் உனக்கு டிக்கெட் புக் பண்றேன்னு சொல்லி ஃபோன் பண்றான் இவ இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களை விட்டு போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னதோ அவளை தான் பாத்துட்டு போனே கீழே போட்டாரு ஈரோ ஒரு பக்கம் மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க டாக்டர் இவனுக்கு மெசேஜ் அனுப்புறாங்க இங்க பாருங்க தம்பி ஏதோ ஒரு டைம் அந்த பொண்ணு டச் பண்ணப்ப உங்களுக்கு அலர்ஜி கிரியேட் ஆகலன்னா அது நார்மல் சொல்லலாம் ஆனா மறுபடியும் நீங்க டச் பண்ணி பார்த்துட்டு உண்மையாவே உங்க வாழ்க்கையை காப்பாத்த போறவா அந்த பொண்ணு தானே நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அதனால ட்ரை பண்ணி பாருங்க இன் கேஸ் ரொம்ப முடியலனா உடனே சொல்லுங்க ஹாஸ்பிட்டல்ல நம்ம அட்மிட் பண்ணிடலாம் ஆனா இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறது கொஞ்சம் ஒர்த்து தம்பி ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்றாங்க ஹீரோவா அதுக்கு அந்த பிள்ளை எப்படி ஒத்துக்குன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே லிப்டுக்குள்ள ஏறுவான் லிப்ட் க்ளோஸ் ஆக போறப்ப ஹீரோயின் உள்ள வந்துட்டா ஹீரோ ட்ரை பண்றதுக்குள்ள இந்த மாதிரி ட்ரை பண்றாங்க எனக்கு லக் இன்னைக்கு கிடைச்சு அட்லீஸ்ட் அவரோட கையை மட்டுமாச்சு புடிச்சிடணும்னு சொல்லி அவனை பிளாக் பண்ணி வச்சிருக்கா ஹீரோ அதான் டாக்டர் சொன்னார்ல அவளே அப்ரோச் பண்ணும்போது நம்மளும் சும்மா இருக்க கூடாதுன்னு கண்ணெல்லாம் மூடுறா கிஸ் பண்றதுக்காக ஆனா இவங்க கெட்ட நேரம் கரெக்டா லிப்ட் ஓபன் ஆயிடுச்சு

இதே போயிடுமே கம்பெனில அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே போவா அவங்க தம்பி எதிரில வரான் மூஞ்சில ஆசிட் அடிச்ச மாதிரி முகம் ஃபுல்லா அப்படியே செக்கு செவந்து போயிருக்கு அக்கா கறி பாத்துட்டு கேக்குற என்னடா ஆச்சு யார் அவனு இப்படி பண்ணானதுக்கு வேற யாரு உன்னோட ஃப்ரெண்டு தான் அந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு கெட்ட சத்தி இருக்குன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட தண்ணியில கரைச்சு மூஞ்சில தெளிச்சு விட்டா கொஞ்சம் விட்டு இருந்தா எனக்கு ஒன்னு பா தெரியுமான்னு எல்லாத்தையுமே சைக்கிள் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான் ஈரேனுக்கு ஒரு புறம் பாவமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் சிரிப்பு தான் வருது நான் கூட பரவாயில்லடா ஏதோ சின்ன சின்ன விஷயத்துல அவமானப்பட்டேன் ஆனா ஒருத்தர் செத்து பொழிச்சு வந்திருக்கேன் இதை விட

போறேனேங்கிற மாதிரி சொல்றாரு ஹீரோக்கு அதுல சுத்தமா விருப்பமே இல்ல கஷ்டப்பட்டு உழைச்சு தன்னால முன்னேறி வரணுங்கிறது தான் ஹீரோட ஆசை இவர் தயவுல வந்தா காலம் ஃபுல்லா அது ஒரு சொல்லா இருக்குமேனே இல்ல இல்லை நாங்க மறுபடியும் ட்ரை பண்றோம் எங்களுக்கு வேற ஒரு இன்வெஸ்டர் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிடுறான் அவங்க அப்பா விட மாட்டுறாரு ஒன்னு நான் சொல்ற மாதிரி நம்ம கம்பெனில வந்து ஜாயின் பண்ணிக்கோ இந்த லேடிஸ் தொட்ட அலர்ஜி அதெல்லாம் சும்மா கதடா நீ ஒரு கற்பனை கதை கண்டுட்டு இருக்க அப்படிலாம் எதுவும் நடக்காது இல்லையா கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்களுக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பெத்து கொடுக்குற வழியை பாரு இது ரெண்டுமே முடியாதுன்னு சொன்னீங்கன்னா உன்னோட இந்த கேம் கம்பெனியை ஒண்ணும் இல்லாம பண்றதுக்கு என்னால முடியுங்கிறது உனக்கு நல்லா தெரியும்ல கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருக்க பழகி கோத்தம்பி அப்படின்னு சொல்லி வான் பண்றாரு ஹீரோக்கு இப்ப அவரை பகிச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னே புரியல யாரையும் கல்யாணமும் பண்ண முடியாத நிலைமையில இருக்கான் ஆனா அவனோட அந்த கண்டிஷனை புரிஞ்சுக்காம பேசுறாரேன்னு சொல்லி சம காண்டாகுது அப்ப ஒரு சின்ன பிளாஷ்பேக்கு போறாங்க ஹீரோ அவனோட கார்ல இருக்கும் போது அவங்க அம்மாவுக்கு விபத்து ஏற்பட்டு அவங்க அம்மா இறந்து போயிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ஒரு அலர்ஜியா அவனுக்கு வந்திருக்கு ஹீரோயின் அதே ஹோட்டல்ல தான் அவங்க அம்மா ஏற்பாடு பண்ணிருக்க ஒரு பிளைண்ட் டேட்டுக்கு வந்திருக்கா பயங்கர காமெடியா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கா ஹை ஸ்கூல்ல போட்ட ஸ்கர்ட்டை இப்ப போட்டு வந்திருக்கா அது ஜிப்பே ஏற மாட்டுது இவ டைட்டா பிடிச்சு இருக்க அது எகிறி போய் கீழவே விழுந்துருது சரி இப்பதைக்கு பின்னு போட்டு போவோம் அந்த அளவுக்கு அவன் ஒர்த்து இல்ல அவன் பார்த்ததும் ரிஜெக்ட் பண்ற அளவுக்கு இருக்கணும்னு சொல்லி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம அவ பாட்டு போற எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க ஹீரோயின் ரூம் நம்பர் டூ நாட் எயிட்டுக்கு போறதுக்கு பதிலா டூ நாட் சிக்ஸுக்கு வந்திருக்கா நீங்க தானே பிளைண்ட் எய்ட்டுக்கு வந்திருக்க ஒரு பாக்குறீங்கல்ல நான் இப்படிதான் இருப்பேன் உங்களுக்கு இந்த மாதிரி பொண்ணு எல்லாம் வேணாம்லன்னு சொல்லி பாக்குற பார்த்தா அது ஹீரோ உடனே கண்ணாடியை கட்டி போட்டு ஐயோ இந்த சாத்தான் கிட்ட சிக்கிற கூடாது சும்மாவே எதனா சொல்லி சாவடிப்பான் இப்ப எப்படின்னா தப்பிச்சா

பத்தல தான் கிளிப் போட்டுட்டு வந்தேன் ஹீரோ எனக்கு இப்ப பேக்கா ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் தேவைப்படுது கான்ட்ராக்டின் பேர்ல நம்ம ரெண்டு பேரும் ஒரு கப்பல் மாதிரி நடிக்கலாமா என்னோட குடும்பத்தை மீட் பண்றதுக்கு ஒரு பொண்ணு கண்டிப்பா எனக்கு தேவைன்னு சொல்லுவா ஹீரோயின் வழக்கம் போல இப்பயும் எதனா சொல்லி என்கிட்ட விளையாடிட்டு தானே இருக்கீங்கன்னு நம்பிக்கை இல்லாம கேக்குறா ஹீரோ நான் உனக்கு டபுளா சேலரி தரேன் இந்த வேலைக்கு ஓகேவான்னு கேக்குறா ஹீரோயின் என்ன பார்த்தா எப்படி தெரியுது நாங்க எல்லாம் நல்ல குடும்பத்து பொண்ணு அப்பெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லுவா சரி ஓகே உனக்கு ட்ரிபிள் மடங்கு நான் சம்பளம் தரேன் உனக்கு ஓகேவான்னு கேக்குறா சரியா போ ஓகே கொஞ்ச நாள் தானே பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ஒத்துக்கிறா வெளியில வந்துட்டு அது எப்படி இவன் சமமா இருக்கான் அவ்வளவு ரிச்சா இருக்கான் இவன் கையசைச்சா அத்தனை பொண்ணுங்க கியூ கட்டிட்டு நிப்பாங்களே இந்த மாதிரி கான்ட்ராக்டுக்கு நம்மள எதுக்காக சூஸ் பண்ணணும் வேற எதுனா மேபி ரீசன் இருக்குமோ சொல்லி குழப்பத்திலே வருவா வீட்டுக்கு வந்து பாக்குறப்ப புதுசா வந்திருக்கால அந்த ரிசபஷனிஸ்ட் அந்த பொண்ணுமே சீனியர் அக்கா கூட சேர்ந்து உட்காந்து குடிச்சிட்டு இருப்பா அப்ப அந்த பொண்ணோட வால் பேப்பராவே அசிஸ்டன்டோட போட்டோ தான் இருக்கு அவர் தான் லவ் பண்ணிட்டு இருக்கா அதனால போட்டோ வால் பேப்பரா வச்சிருக்கா என்ன உங்க ரெண்டு பேருக்குள்ள எதுனா ஓடிட்டு இருக்கான்னு கேட்டா ஆமா நானும் அவரை ரொம்ப வருஷமா காதலிச்சிட்டு இருக்கேன் ஆனா அவர் என்ன பாக்குறது ஒரு தங்கச்சி மாதிரியே பாத்துட்டு இருக்காரு எனக்கு சுத்தமா விருப்பமே இல்ல அவர் கிட்ட நான் உங்களை லவ் பண்றேன்னு வெளிப்படையா சொன்னா ஒரு மேக்ஸ் ஃபார்முலாவை கொடுத்து இதை நீ க்ளியர் பண்ணு அதுக்கப்புறம் காதல் கத்திரிக்கான் எல்லாம் யோசிக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டாரு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு அவளோட கஷ்டத்தை சொல்லுவா இறைனி இந்த ஆம்பளைங்களே ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரியல இன்னைக்கு என்னன்னா நம்ம பாஸ் என்ன கூப்பிட்டு விட்டு நான் உனக்கு மூணு மடங்கு சேலரி தரேன் எனக்கு கேர்ள் ஃபிரெண்டா நீ நடிக்க முடியுமான்னு கேக்குறாரு நானும் சரி ஏன் வர வருமானத்தை விடணுமே சரின்னு சொல்லிட்டேன்னு சொல்லுவா இவங்களுக்கு சந்தோஷம் கொள்ளல இவ்ளோ உடனே மேக் பண்ணி ரெடி பண்றாங்க அவ்வளவு பெரிய ஆளுக்கு கேர்ள் ஃபிரெண்டா இருக்கணும்னா இனிமே இப்படிதான் இருக்கணும்னு ஹீரோட சித்தி ஒரு பக்கம் ஹீரோக்காக பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க அவங்க அப்பா இல்ல வேணாமா இதெல்லாம் நீ பண்ணாதேன்னு சொல்லுவாங்க எனக்கு அவன் நல்ல பிள்ளை தான் எப்படி பார்த்தாலும் நான் அவனுக்கு அம்மா தானே என்னோட கடமையை நான் செய்யணும்ல நிறைய பொண்ணுங்க நம்மளோட ஆன்வசரிக்கு வருவாங்க அப்பா அவனை லைட்டா டச் பண்ண விட்டோம்னா அவனோட அலர்ஜி எல்லாம் சும்மாங்கிறத அவனே நம்பிடுவான் அப்படின்னு சொல்லி இவங்க என்னென்னமோ பிளான் போட்டுட்டு இருக்காங்க அவங்க அப்பா இல்லமான இந்த விஷயத்த அப்படியே விட்டுறது பெட்ரு நான் ஆல்ரெடி அவன்கிட்ட பேசிட்டேன் அவனுக்கு ஆள் இருக்கான் அவன் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு ஹீரோக்கு வாழ்க்கை அவங்க டாக்டர் ஐடியா கொடுத்துட்டு இருக்காரு ஏன் சார் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகுங்க சார் மார்னிங் கிஸ் கொடுத்து எழுப்பி விடுங்க தூங்குறதுக்கு முன்னாடி ஹக் கொடுத்து அனுப்பி விடுங்க இந்த மாதிரி எதுனா டச்சிங் டச்சிங் நடந்தா சார் உங்களோட இந்த கண்டிஷன் கியூர் ஆகும் இப்படி இருக்காதுங்கன்னு சொல்லி ஐடியா கொடுக்குறாங்க ஹீரோக்கு பொருங்களே ஏறிட்டு அவகிட்ட நான் மூஞ்சி பார்த்து பேச கூட மாட்டேன் இதுல இதெல்லாம் பண்ணணுமானு ஹீரோக்கு அவங்க சித்தி என்னடா அவனுக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்காங்கன்னு இப்பதான் அப்பா சொல்லி கேள்விப்பட்டேன் நாங்க பாக்கலாமான்னு சொல்றாங்க இப்படியே ஒவ்வொருத்தரும் ஃபேமிலி மெம்பர் மாத்தி மாத்தி மெசேஜ் அனுப்பிட்டே இருக்காங்க ஈரோயின் தூங்கிட்டு இருக்க அவங்க அம்மா கால் பண்ணி எவ்ளோ கஷ்டப்பட்டு உனக்கு ஒரு பிளைண்ட் டேட்டை பிக்ஸ் பண்ணனே இத்தனை போகலையான்னு கேட்டு திட்டுறாங்க இவ இல்லமா மறந்துட்டேன்னு சொல்லி கால் கட் பண்ணிடுறா ஹீரோ கால் பண்ணி பத்து நிமிஷத்துல நீ என் வீட்டுல இருக்கணும்னு சொல்றான் இவ எனக்கு உடம்பு முடியல என்னால வர முடியாதுன்னு நடிக்கிறா ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு இங்க பாரு இதுவும் உனக்கு வேலைதான் நீ எப்படி சொல்லாம இல்லாம லீவ் எடுப்ப பத்து நிமிஷத்துல இங்க இல்லனா நான் சொன்ன மாதிரிதான் உனோட சேலரியை கட் பண்ண வேண்டியது வரும் உடனே வான்னு சொல்லிடுறா இவ தலை எழுத்து வேண்ட சிக்கிட்டோம் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லி அங்க இருந்து புடிச்சு புடிச்சு ரெடி ஆகி அவனை மீட் பண்றதுக்காக போறா ஹீரோயின் வரதுக்குள்ளவே ஹீரோவோட ஆன்ட்டி வந்துட்டாங்க என்னடா பொய் சொன்னியா அப்ப உண்மையாவே உனக்கு கேர்ள் ஃபிரெண்ட் எல்லாம் இல்லையான்னு கேக்குறாங்க இல்ல அப்படி போயிலாம் சொல்லலன்னு சமாளிச்சிட்டு இருப்பான் ஹீரோயின் ஓடி வந்து ஹீரோட கை பிடிச்சிட்டு இல்ல நான் தான் அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் கடை வரைக்கும் அதனால தான் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறா மாத்தி மாத்தி குதர்க்கமான கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க யாரு ஃபர்ஸ்ட் கன்ஃபர்ஸ் பண்ணீங்கன்னு கேட்டா ஹீரோ நான் தான் ஃபர்ஸ்ட் லவ் பண்றேன்னு சொன்னா அதுக்கப்புறமா தான் அவ ஓகே சொன்னா அப்படின்னு சொல்லுவான் சரி ஏன் அப்படி நடுவுல இவ்வளவு பெரிய கேப் விட்டு உட்காந்துருக்கீங்க கொஞ்சம் பக்கத்து பக்கத்துல தான் உட்காரலாமே உங்களை பார்த்தா லவ் பண்ற மாதிரியே தெரியலன்னு சொன்னதும் ரெண்டு பேரும் முட்டி மோதிட்டு பக்கத்துல உட்கார்றாங்க ஆன்ட்டி ஒரு பாடி கூட போயிட்டு ஆமா ரெண்டு பேர்ல ஃபர்ஸ்ட் கிஸ் எப்போ கொடுத்தீங்க யார் கொடுத்தீங்கன்னு கேட்டதும் புறங்களே ஏறிடுச்சு இதெல்லாம் ரொம்ப பர்சனல் இதெல்லாம் கேட்காதீங்கன்னு சமாளிக்கிறாங்க அவங்க எதிர்க்க மாத்தி மாத்தி ஊட்டிக்கிற மாதிரி வேற நடிச்சிட்டு இருக்காங்க இவருக்கு சுத்தமா பிடிக்காத காய்கறி எல்லாம் எடுத்து ஊட்டி விட்டுட்டு இருக்கா இவள பழுவாங்க இவளுக்கு பிடிக்காத மாதிரியான காய்கறிகள் எல்லாம் எடுத்து ஊட்டி விட்டுட்டு இருக்கான் ஹீரோ மெல் குடிப்பா அவன் வாயில ஊட்டிக்கும் இவளே என்னென்னமோ சிக்னல் கொடுத்து பாக்குறா அவனுக்கு புரிய மாட்டேது அதனால இவளே கையை வச்சு தொடச்சு விடுறா ஒரு புதுவிதமான விதமான ஃபீலிங்கா இருக்கு இவளுக்கு அச்சோ எனக்கு ஒரு மாதிரி ஒதுருது ஃபர்ஸ்ட் இந்த இடத்தை விட்டு எஸ்கேப் பண்ணாதான் பெட்டரா இருக்கும்னு நான் கிளம்புறேன் நைட்டு ரொம்ப லேட் ஆகிட்டு நான் வீட்டுக்கு போனேன்னு சொல்லுவா ஹீரோ என்னோட சொந்தக்காரங்களை பத்தி உனக்கு தெரியாது எந்த நேரத்துக்கு வந்து நிப்பாங்க அவங்கள சமாளிக்கணும்னா நீ இன்னைக்கு நைட்டு இங்க தங்கினா மட்டும்தான் முடியும் ப்ளீஸ் இன்னைக்கு நைட் இங்கே தங்குறியான்னு கேக்குறான் ஹீரோன் ஏன் அதுக்கும் டபுள் சேலரி கொடுப்பியா இல்லன்னா சிங்கிள் சேலரி வச்சு ஓட்டிடுவியான்னு கேக்குறா ஹீரோ கிட்ட வந்துட்டு நீ ஓகேன்னு ஒரு வார்த்தை சொல்லு டபுள் என்ன ட்ரிபிள் சேலரி கொடுக்க கூட நான் ரெடின்னு சொல்லுவான் இவளுக்கு வெக்கம் கொள்ளல இங்க இருக்கிறதுலாம் வேலைக்காக நான் வீட்டுக்கே போறேன்னு அங்க வந்து ஓடிடுறா அவனுக்கு த்ரோட் இன்ஃபெக்ட் ஆகிருக்கு தம்பி பயலுக்கு அதனால அவனால டப்பிங் கொடுக்கவே முடியல அவனோட அந்த சிறப்பு வந்து தான் இருக்கு நான் வீட்டுக்கு போயிட்டு சிறப்பு குடிச்சிட்டு வரேன்னு சொல்லி வீட்டுக்கு வரான் சரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவோம்

இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் கான அப்படியே சமாளிச்சுக்கிறேன் இவனே அங்க வந்து கிளம்பிட்டான் போறவன் சும்மா இல்லாம இத்தனால தங்கினதுக்கு என்னோட சேலரி வச்சுக்கோங்க மொத்த கசையை கொடுத்துட்டு கிளம்பிட்டான் வெளில வந்ததுக்கு அப்புறமா தான் யோசிக்கிறான் ஐயோ நம்ம கிட்ட ஒரு ரூபாய் இல்ல போய் தங்குறதுக்கு கூட காசு இல்ல அவசரப்பட்டு கொடுத்துட்டோமோ இதுங்களும் அவன் கொடுத்துட்டு போறானேன்னு சொல்லி ரிட்டர்ன் கொடுக்குதுங்களா பாரு எங்க அக்காவே ஒரு விளங்காதவா அது மூஞ்ச பார்த்தாலே விளங்காது அவளை நம்பி நம்ம இவ்வளவு தூரம் வந்தது தப்பு தான் அவ ஒருத்தி தான் இப்படி இருக்கான்னு பார்த்தா கூட இருக்கிறது அவளுக்கு மேல ஒரு ஏழ்றையா இருக்கும்னு திட்டிருக்கும் போது கரெக்டா அவ வந்து டைப் என்ன சொன்னு கேட்டா இல்லங்க உங்களை மாதிரி ஒரு தேவதை கூட எங்க அக்கா மாதிரி ஒருத்தர் இருக்காங்கன்னு சொன்னங்கன்னு சொல்லி சமாளிக்கிறான் அவ காதை பிடிச்சு திருவி உள்ள கூட்டு போறா ஈரோட சித்தி சும்மாவே இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி என்னோட சைட்ல ரெண்டு பொண்ணு இருக்கு நம்ம பையனுக்கு பேசி முடிக்கலாமான் அவன் தான் கால் இருக்குன்னு சொல்றானேமா சும்மா சும்மா எதுக்கு மாதிரி சொல்லிட்டு இருக்கேன்னு கேக்குறாரு ஈரோட அப்பா அதுக்கு அவங்க அவன் சொல்றது பொய்யா கூட இருக்கலாம் நீங்க நம்புறீங்களா அப்படி உண்மையா இருக்கணும் நாளைக்கு நம்மளோட ஃபேமிலியில அனிவர்சரி நடக்குது அந்த கம்பெனியோட அனிவர்சரிக்கு அவனோட கேர்ள் ஃபிரெண்டை கூட்டிட்டு வர சொல்லுங்க அப்ப வேணா பாத்துட்டு நம்மளாம வேணாமான்னு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அவங்க அவங்க அப்பாக்குமே பெய்யற மேல லைட்டா டவுட் கிரியேட் ஆகிடுச்சு ஆமால சொன்னாப்ல திடீர்னு எனக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்குங்கிறா அப்ப அது பொய்யா கூட இருக்கலாம்லன்னு யோசிக்கிறாரு இவனுக்கு போகிறதுக்கு வேற இடம் இல்ல அப்படிங்கறத புரிஞ்சுகிட்டு அங்கேயே சமையல் கரை வேலை போட்டு கொடுத்துடுறாங்க ஆனா பயங்கரமா போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க அவன் என்ன பண்ணாலும் இது நல்லா இல்ல அது நல்லா இல்லன்னு அவனும் இப்பதைக்கு கையில காசு இல்லாததுனால பல்ல கடிச்சிட்டு இதெல்லாத்தையும் தாங்கிக்கிறான் இன்னொரு பக்கத்துல இந்த ரிசெப்ஷனிஸ்ட் எப்படின்னா எனக்கு அவர் கிடைச்சே ஆகணும் அதனால இந்த மேக்ஸ் ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணி அவரை அடைஞ்சே தீர்வுன்னு பாவம் கஷ்டப்பட்டு அதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா ஹீரோயினை ஹீரோ தர தரன்னு இழுத்துட்டு போறான் எங்கன்னா அவங்களோட ஃபேமிலியில தான் இப்போ ஒரு அன்வசர் நடக்க போது அந்த பார்ட்டிக்கு ஹீரோயினை கூட்டிட்டு போய் ஆகணும் ஃபர்ஸ்ட் பியூட்டி சலூனுக்கு கூப்பிட்டு போயிட்டு ஹீரோயினை சம அழகா ரெடி பண்ணிட்டாங்க ஆனா அவ எந்த ட்ரெஸ் போட்டுட்டு வந்தாலும் இவளுக்கு பிடிக்கவே மாட்டேது சரி நீங்களே ஒன்னு சூஸ் பண்ணுங்கன்னு ஹீரோ ஒரு அழகான ட்ரெஸ் குடுக்குறான் ஹீரோயினுக்கு ஏத்த மாதிரி பக்காவா செட் ஆகிட்டு ஹீரோவே ஒரு நிமிஷம் விழுந்துட்டான் ஆனா ஜிப் சரியா மாட்டல இவனே வந்து மாட்டி விடுவான் அது இவளுக்கு கரெக்டா ஃபிட் ஆகல அதனால அந்த ஜிப் அங்கேயே மாட்டி தவிக்குது ஒரு போர்ஸ் போட்டு இழுப்பா அந்த ஜிப்பே பிஞ்சிரும் ஹீரோயினுக்கு அசிங்கமா சீக்கிரமா போகுது இல்ல இல்ல நான் அவ்வளவு குண்டெல்லாம் கிடையாது இந்த ட்ரெஸ் ரொம்ப டைட்டா இருக்கு அதை நினைச்சு நீங்க தப்பா எல்லாம் எதுவும் கணக்கு போட்டுறாதீங்கன்னு சொல்லி சமாளிக்கிறா ஹீரோ பரவாயில்ல இருக்கட்டும் பிரச்சனை இல்லவா நம்ம இப்ப ஷூஸ் பாக்கணும்னு கூட்டு போறோம் ஹீரோயின் வந்ததுல இருந்து நானும் பாக்குறேன் இங்க போலாம் அங்க போலாங்கிறீங்க எதுக்கு கூப்பிட்டு போறீங்கன்னு கடைசி வரைக்கும் சொல்லவே இல்ல ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்கன்னு கேக்குறா ஹீரோ எங்க அப்பாவோட கம்பெனில ஒரு ஆன்வசர் நடக்குது அதுக்கு நம்ம ரெண்டு பேர் போகணும் அதுக்காக தான் சொல்ல அந்த கம்பெனி நேம் சொன்னது இவளுக்கு பயங்கர ஷாக் ஆகுது ஏன்னா அந்த கம்பெனி அந்த ஊர்ல இருக்க ரொம்ப பெரிய கம்பெனி ஹீரோ வருது ஒரு சின்ன கம்பெனி தானே அவ்வளவு பெரிய இடத்தோட

இருக்கும் அதனால நான் வந்து அசிங்கப்படுறதுக்கு நான் இங்கேயே இருந்த தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டா இப்ப ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியல எப்படி தனியா போறதுன்னு புரியாம அப்படியே தலையில கை வச்சு உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா இந்த ரிசெப்ஷனிஸ்ட் பிள்ளையும் அந்த பார்ட்டிக்கு வந்திருக்கா அவளுக்கு இந்த சீனியர் அக்கா கால் பண்ணி என்னடி பார்ட்டி எப்படி போயிட்டு இருக்கு இவ வேற போமாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கா அங்க எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு ஹீரோ ஆனா இன்னும் வரல அவங்க அப்பாவும் சித்தியும் இருக்காங்கன்னு சொல்லி அவங்கள வீடியோ கால்ல காமிச்சா அவங்க ரெண்டு பேரும் ஹீரோ பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க இன் கேஸ் ஹீரோ மட்டும் இப்போ அவனோட கேர்ள்

அப்பாவோட மனைவிங்கள ஸ்தானத்துல மட்டும் இருங்க எங்க அம்மாவோட இடத்த பிடிக்க பார்க்காதீங்கன்னு அவங்கள மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிடுறான் அவங்க அப்பாக்கு காண்டாய் பொழிச்சுன்னு ஒரு அரை கொடுத்துடுறாரு கொஞ்சம் கூட யோசிக்காம அத்தனை பேர் மத்தியில இதெல்லாம் ஹீரோயினும் பாத்துட்டு தான் இருக்கா இதை பாத்துட்டு சும்மா இருக்க கூடாதுன்னு சொல்லி ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து ஹீரோட கண்ணு தொடச்சு விடுறா சாரி மன்னிச்சிருங்க நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன் டிராஃபிக் அதிகம் நான் தான் இவரோட கேர்ள் ஃபிரெண்ட் சொல்லி ஹீரோட கையை பிடிச்சி இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பா ஹீரோ அங்க வந்து ஹீரோயின் வெளில கூட்டு வந்துட்டா பிள்ளைக்கு பாவ முகமே பழுத்து போச்சு ஹீரோயின் தான் போயிட்டு கோல்டு வாட்டர் வாங்கிட்டு வந்து அவனோட முகத்துல வச்சு விடுறான் ஹீரோ அவகிட்ட எல்லா கதையும் சொல்ல ஆரம்பிக்கிறான்

கவலையா சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பான் இவனோட கதையை கேட்டுட்டு ஹீரோயின் அவளோட பேக்ல இருந்து ஒரு பாட்டில் எடுத்து குடுக்குறா அது ஜூஸா என்னன்னா தெரியல ஆனா நான் கவலையா இருக்கப்ப இதுதான் குடிப்பேன் என் வாழ்க்கை கவலைனால சூழப்பட்டதா அதுல கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு ஹாப்பினஸ் குடுக்குதுன்னா நான் இந்த ட்ரிங்க்ஸ் குடிக்கிறப்பதான் நீங்க குடிங்க உங்களுக்கும் ஹாப்பியா இருக்கும்னு சொல்லி குடுக்குறா ஹீரோக்கு இவன் மலை கொஞ்சம் கொஞ்சமா ஃபீலிங் ஸ்டார்ட் ஆகுது ஹீரோட அசிஸ்டண்ட பாக்குறதுக்காக ரிசிப்ஷனிஸ்ட் வந்திருக்கா ஒரு பெரிய பேப்பர் பண்ணல எடுத்து நீட்ரா என்னன்னு பார்த்தா அந்த மேக்ஸ் ப்ராப்ளத்தை கஷ்டப்பட்டு எப்படியோ சால்வ் பண்ணிட்டா இந்த பயலுக்காக எதுவுமே சொல்ல முடியாம வாய் அடிச்சு போய் இருக்கா இந்த அளவுக்கு நம்ம மேல பைத்தியமா இருக்காளேன்னு ஹீரோயின ஹீரோ வீட்டுக்கு கொண்டு வந்து டிராப் பண்ணிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி ஹீரோயின் கணத்துல கை வச்சுட்டு நீ இல்லன்னா அந்த இடத்துல நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன் இன்னைக்கு எனக்கு பண்ண எழுப்புக்கிறோமோ தேங்க்யூன்னு சொல்றான் ஹீரோயினுமே எதுவுமே சொல்லல ஹீரோவ லைட்டா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஹீரோவே வெறுக்க வெறுக்க பாத்துட்டு இருக்கா தூரமா நின்று இதை இவங்க ஃப்ரெண்ட் பாத்துட்டு இருக்காங்க ஹீரோனோட தம்பி வரான் என்ன பாத்துட்டு இருக்க நானும் பாக்கட்டுமான் அதுக்கு போடா போய் பாத்துறங்க ஒரு வேலையை பாருன்னு சொல்லி அந்த பையனை முழு நேரம் வேலைக்காரனாவே மாத்திட்டா ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு நம்ம எப்படியோ அவனோட வாழ்க்கையவே காப்பாத்திருக்கோம் எவ்வளவு பேர் ஹெல்ப் பண்ணிருக்கோம் இதுக்கு நம்மளுக்கு அனிமேட்டரா ஒரு ஜாப குடுவா போட்டு தரமாட்டான் கேட்டு வெப்பமே சொல்லி டைப் பண்றா இல்ல இல்ல நம்ம ஹெல்ப் பண்ணிருக்கோம் அதுக்கு போயிட்டு ரிட்டர்ன் நம்ம ஃபேவர் கேட்டா பேவர் கேட்டாதிரமோ தப்பாயிடும் சொல்லி அதை ரிமூவ் பண்ணான்னு பாப்பா அதுக்குள்ள கை தவறி அந்த மெசேஜ் போயிடும் ஐயோ என்ன சொல்ல போறான்னு பயந்துட்டு இருப்பா ஹீரோவும் ஓகேன்னு அனுப்பிடுறான் இனிமே இவ கிளீனர் கிடையாது அனிமேட்டரா ஒர்க் பண்ண போறா அதே கம்பெனில ஹீரோ பயங்கர சந்தோஷம் ஹீரோ அந்த மில்க் பாட்டில் அப்படியே பொத்துனாப்புல பொத்தி பொத்தி பாதுகாத்து வச்சுக்கிறான் அவன் அறியாமலே பயங்கரமா சிரிச்சுட்டு இருக்கான் ஹீரோயின் நினைச்சு ஹீரோயின் நெக்ஸ்ட் டே சம சந்தோஷமா ஆபீஸ்க்கு வர வேண்டாம் நம்மளுக்குன்னு தனியா ஒரு இடமே கொடுக்க போறாங்க இனிமே நம்ம இந்த டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்க போறோம் அப்படின்னு ஹீரோ கிட்ட கேக்குறா நான் அனிமேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு தானே போகணும் அப்படின்னு கேட்டதுக்கு ஆமா ஆமா தான் போகணும் நீ ஏன் போற உனக்காக அந்த டிபார்ட்மெண்ட்டே நான் இங்க வர வைப்பேன்னு இவளுக்காக ஹீரோ அதே ரூம்லயே டேபிள் சிஸ்டம்லாம் எல்லாம் கொண்டு வரா ஹீரோனுக்கு இது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான் ஏன்னா எல்லாரும் கூட சேர்ந்து ஜாலியா ஒர்க் பண்ண போறோம்னு நினைச்சா இவன் பாட்டு தனியா இவன் கூடவே உட்கார வச்சுக்கிறான் எனக்கு நார்மலான எம்ப்ளாயி மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுங்க இப்ப எல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி கத்திட்டு இருப்பா ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம நீ இங்கதான் இருந்தாங்க உனக்கு வேற வழி இல்லன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான் ஹீரன் காண்டாய் கத்திட்டு இருக்கா ஹீரோயினோட தம்பி ஒரு ஸ்டுடியோ பாத்து வச்சிருக்கா அவனோட ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வந்து செக் பண்ணி பாக்குறாங்க அந்த பைய துரு துருன்னு என்ன பண்ணிருக்கான் மூணு மாசம் வாடகை அட்வான்ஸ் முன்னாடி கொடுத்துட்டான் ஒரு மாசத்துக்கு இருபதாயிரம் எதுக்குடா அவ்வளவு பணத்தை கொடுத்தேன்னு கேட்டா அதெல்லாம் ஒருத்தான் நம்மளுக்கு இந்த இடம் இருக்கு இது போதும் இவ்வளவு ஒருத்தான ப்ளேஸ் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இருப்பான் அந்த இடத்துக்கு அந்த இடத்தோட ஒரிஜினல் ஓனர் வராரு டே இந்த இடம் என்னோடதுரா நீங்க எதுக்குடா வந்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க என்ன நீங்க போய் சொல்லிட்டு இருக்கீங்க இப்பதான் நாங்க மூணு மாசம் அட்வான்ஸ் கூட கொடுத்துட்டோம் வாடகையா அதுக்குள்ள இந்த இடம் உங்களுக்கு

இவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க ஹீரோவை பாக்குறதுக்கு அவங்க அப்பா வந்திருக்காரு ஹீரோ இப்ப வேற ஏதோ ஒரு கம்பெனி கூட கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்கான் இவனுக்கு இன்வெஸ்டரே கிடைக்காம இருந்தா மட்டும்தான் அவங்க அப்பா கம்பெனியும் டேக்கியூர் பண்ணிப்பான் இப்ப கிடைச்சிடவே இவருக்கு அதுவும் காண்டாக்கிட்டு பே கேர்ள் ஃபிரண்ட் வச்சு ஊரை ஏமாத்திட்டு இருக்கியா உன்னெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன்னு கத்திட்டு இருப்பாரு ஹீரோயின் வந்து ஹீரோவை கிஸ்ஸே பண்ணிடுறா அதை பாத்துட்டு அவங்க அப்பா ஐயோ நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பிடுறாரு ஹீரோ கிட்ட சாரி கேக்குறா நான் வேணும்னு பண்ணல உங்க அப்பாவை சமாளிக்கிறதுக்காக தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருப்பா அதுக்குள்ள ஹீரோ மயக்கம் போட்டு விழுந்துறான் ஹீரோயின் ஃப்ரெண்ட் வந்து தாங்கி பிடிச்சிட்டு சாரி ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து தாங்கி பிடிச்சிட்டு என்ன காரியம் பண்ணிட்டேன் அவன பொண்ணுங்க தொடவே கூடாது இதுல அவனோட பர்ஸ்ட் கிஸ் வர நீ திருடிட்டு இது எவ்வளவு பெரிய பிரச்சனை உண்டாக்கும் தெரியுமா உனக்கு ஒண்ணும் விளங்காது இங்க இருந்து போன்னு சொல்லி வீல் சேர்ல வச்சு ஹாஸ்பிட்டல கூட்டு போயிட்டு இருக்கான் போற வழியிலேயே ஹீரோக்கு முழுப்பு தட்டி எழுந்திருக்கிறான் இவரே ஏ என்னையா உனக்கு அலர்ஜி ரொம்ப ஏவிய ஆயிடுச்சா ஹாஸ்பிட்டல போலாமா எங்க போலாம் தக்குன்னு சொல்லுன்னு கேட்டதுக்கு எனக்கு அலர்ஜியே வரலடா எனக்கே ஷாக்கிங்கா இருக்கு ஃபர்ஸ்ட் நான் வீட்டுக்கே போறேன் அதுக்கப்புறம் எதுவாக முடிவு பண்ணலாம் என்ன வீட்டுக்கு கூட்டு போன்னு வீட்டுக்கு கூட்டு வந்துறாங்க ஹீரோட கார் வருது பார்த்து ஹீரோயின் போயிட்டு ஐயோ நான் வேணும்னு பண்ணலைங்க உங்க அப்பா இதற்கு எப்படி ப்ரூவ் பண்றது எனக்கு தெரியல அதனால இப்படி பண்ண வேண்டியதா போயிடுச்சு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்பா காருக்குள்ள இருக்கிறதோ ஹீரோட அசிஸ்டன்ட் அவரே நீ மன்னிப்பு கேட்க வேண்டியது அவங்க எடுத்தாம அவனுக்கு ரொம்ப முடியல உன்னால அவன் வீட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான் டேரக்டா அங்கேயே போய் மன்னிப்பு கேளுன்னு அவனோட ரூமோட பாஸ்வேர்டையும் கொடுத்து அனுப்பி விடுறான் ஹீரோ வீட்டுல தூங்கிட்டு இருப்பான் ஆனா அவனோட மனநிலை என்னன்னா அவங்க அம்மாவோட விபத்தை பத்தி யோசிக்குது இப்ப ஹீரோயின் கிஸ் பண்ணதை பத்தி யோசிக்குது ஒரு குழப்பமான மனநிலையில இருப்பான் ஹீரோயின் வந்து பாக்குறப்ப ஏதோ பெனாத்திர மாதிரி இருக்கு என்னதான் சொல்றேன் அண்ணன் கிட்ட வருவா ஹீரோவே பிடிச்சு இன்னும் கிட்ட இழுத்துக்கிறான் அவனுக்கே தெரியல தான் இதெல்லாம் பண்றான் ஹீரோ கண்ணு முடிச்சு பார்த்தது துடிச்சு பிடிச்சு விலகி போறான் ஏ நீ பஸ்ட் எப்படி என் வீட்டுக்குள்ள வந்து உனக்கு எப்படி பாஸ்போர்ட் தெரியும்னு கேப்பான் உங்களோட அசிஸ்டன்ட் தான் கொடுத்து விட்டாங்க உங்களுக்கு ரொம்ப முடியல சரி எதனா சமைச்சு குடுக்கலாம்னு வந்தேன் நானே போய் உங்களுக்காக குக் பண்றேன்னு சொல்லி அங்க இருந்து போயிடுறா ஹீரோ எனக்கு கணுப்பாவது இல்ல கேர்ள் ஃபிரெண்டா இரு கேர்ள் ஃபிரெண்டா இருங்கிறான் ஆனா கிட்ட வந்தாலே விலகி விலகி ஓடிட்டு இருக்கான் அதுக்கு எதுக்கு உனக்கு எல்லாம் கேர்ள் ஃபிரெண்ட்னு சொல்லி பொலமிட்டே குக் பண்ணிட்டு இருக்கா ஹீரோ மறைஞ்சு மறைஞ்சு பார்த்துட்டு இருக்கானா இவளுக்கு பயங்கர கியூட்டா

தாக்கு பிடிக்க முடியல இல்ல இல்ல நான் கிளம்புறேன்னு சொல்லி அங்க வந்து கிளம்புவா ஹீரோட கையிலே தாங்கி பிடிச்சிருவான் கீழே ஜஸ்ட் மிஸ்ல விழுந்திருப்பா அப்ப கரெக்டா அங்க இருக்க லைட்ஸ் எல்லாமே ஆன் ஆயிடுது ஹீரோ நம்மளோட கான்ட்ராக்ட் என்னையோட முடியுது தெரியுமா இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறான் ஹீரோ எனக்கு ஒண்ணுமே புரியல எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தேன் திடீர்னு கான்ட்ராக்ட முடிச்சுக்கலாம்னு சொல்லிடுறானேன்னு சொல்லி ஒரு மாதிரி ஷாக் ஆகுறா அதோட இந்த பார்ட் முடிஞ்சிச்சு இந்த மூவிக்கு இன்னொரு பார்ட் இருக்கு அதை நாளைக்கு பார்க்கலாம் பாக்கலாம் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் பாய்